பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினது நிஜம்தான். இன்றைக்கி வரைக்கும் ஒரு சில படங்கள் கம்மியில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அந்த படம் ஒரு காரணமாக அமைஞ்சது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டீம் மொத்த வரையும் மேடையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பிலிட் பண்ணி தனித்தனியாக பார்த்தேன் இந்த படம் மாதிரியே. அவங்க ஒவ்வொரு படத்துலேயும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறப்ப இவ்வளோ அழகாக இருக்குது. கேமராமேன் சொல்கிறாரு எனக்கு என்ன லென்ஸ் ஆப்ஷன் கிடச்சதுன்னு, ஆர் டேட்டுன்னு சொல்கிறாரு. அதான் ஒரு படத்துடைய பெரிய வந்து நியூவாக புதுசாக படம் பண்ணுறவங்ககிட்டருந்து வர மிகப்பெரிய ஒரு அனுபவமே அதுதான். அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது இந்த மேடை உங்களுக்கான மேடையாக அமைஞ்சதில் முதல் படம் ஆனந்தம் பண்ணும்போது எனக்கு இருந்த அந்த என்ன மூடு இருந்துச்சோ அந்த மனசில்தான் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் கேமராமேன்லேருந்து அந்த மியூசிக் டைரக்டர், இந்த படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அதை வந்து அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. இந்த படத்தை மறுபடியும் வந்து திருப்பதி பிரதர்ஸில் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு முதல் முதல்ல ரிலீஸ் பண்ணுறதில் நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு எவ்வளோ டேலண்டான டைரக்டர், அவர் பேச்சிலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக அழகான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. உங்களை நம்பி உங்கள் அம்மா வந்து இடத்தையே விற்று இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது அங்கேயே ஆரம்பிச்சிச்சு இந்த படத்துக்கான ஒரு ஆதாரமான ஒரு பேஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு சரியான ஒருத்தருக்கு தானா நம்ம வந்து கூட நிற்கிறோம். உங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் வேறு இல்லை, இல்லை எல்லாமே ஒரே தன்மை உள்ள அம்மாக்கள் தான். அதனால் நம்மளுக்கெல்லாம் இங்கே உண்மையிலே அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நீங்கள்லாம் போயிட மாட்டீங்க. இந்த சினிமா உங்களை அனுப்பவும் அனுப்பாது. உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் இருக்குது. அது இந்த படம் வந்து நாங்கள் ஒரு எங்கள் ஆஃபீஸில் ரூமில் பார்த்தோம். லெனின் சார் வந்து படம் பார்த்தாரு, பிருந்தா சார் படம் பார்த்தாங்க. எல்லாருமே சொன்னது என்னென்னா, பிரபு விஷ்ணு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்து நல்லாருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு போஸ் சார் படம் பார்த்து நல்லாருக்குன்னு சொன்னார். அப்போது லெனின் சாரும் பிருந்தா சாரதியும் சொன்னாங்க, இந்த படம் ஒரு அவார்டு தன்மையான படம் கிடையாது, ஓடிடி படம் கிடையாது, இந்த படத்தை தியேட்டரில் மட்டும் போட்டு பாரு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியுனார். அதை ரெண்டு மூணு ஸ்க்ரீனில் நானும் அதை பார்த்தேன். அவ்வளோ அற்புதமான ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துச்சு. அதுதான் நாளைக்கு இது ஸ்க்ரீனில் தியேட்டரில் போகிறப்பையும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். பல நேரங்களில் எங்களுக்கு வந்து முழுமையாக நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. நாங்கள் நல்ல காரியம் பண்ணுறப்ப எல்லாம் எங்களை வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது தொடரும். நீங்கள் எங்கள் கூட எப்பயும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த வருஷத்தில் இந்த பிகினிங் பிறகு திருப்பதி பிரதர்ஸ் தொடர்ந்து மிக சரியான படங்களை செய்யும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நல்ல டேலண்டான சரியான கோலிசோடா மாதிரி, மஞ்சப்பை மாதிரி, சதுரங்க வேட்டை மாதிரி, நம்ம நல்ல படங்கள் வழக்கின் 18-9 மாதிரி, அந்த மாதிரி நல்ல படங்களாக கண்டிப்பாக தொடர்ந்து மாஸ்டர் பீஸும் திருப்பதி பீஸும் தொடர்ந்து செய்யும். அதுக்கு உங்களுடைய முழுமையான சப்போர்ட் வேணும். நம்ம ஜெகன் மாதிரியான மிக அற்புதமான இன்னும் சரியான ஆட்களை நான் கண்ணில் பார்த்தேன்னா அவங்களுக்கு முழுமையாக நான் கூட நிற்பேன். எனக்கு யாரோ கூட இருந்திருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். தனிப்பட்ட முறையில் யாருமே சினிமாவில் ஜெயிக்கவே முடியாது. நான் என்னுடைய வெற்றிங்கிறது வந்து நான் சும்மா ஒரு லிங்குசாமின்னு ஒரு அப்படி வெளியில் வந்துருச்சே ஒழிய, எனக்கு பின்னாடி இருக்கிற இத்தனை பேர் சொன்னாங்க இல்லையா, 4 பேர் நடந்து வரதுக்கு பின்னாடி 40 பேர் இருக்காங்கன்னு, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சினிமாவே ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சி தான். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், என்கிட்ட சின்னதாக ஒரு உணர்ச்சி இருக்குது, அதை எங்கேயோ ஒரு இடத்துல போய் கடத்துகிறேன். அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கான நடிகர்கள், கேமராமேனு, அந்த டெக்னீசியன்ஸு எல்லாமே அமைஞ்சு வரணும். கண்டிப்பாக ஒரு ஆளுடைய வேலையே கிடையாது. அப்படி சொன்னோம்னா அது வந்து மாபெரும் இன்றைக்கி உருவான மிகப்பெரிய ஹீரோஸுக்கு கூட அப்படி தான், ப்ரொடக்ஷன்ஸனுக்கு அப்படி தான். அது வந்து எல்லா மிகப்பெரிய விஷயங்கள் நிகழ்ந்தது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான். தகுதியான சரியான நபர்கள் அந்த வைப்ரேஷனோட ஒன்றா இருக்கும்போது அது நிகழும். இது வரைக்கும் நிகழ்ந்துச்சு, அது இன்னும் நிகழ்த்தணும். நிகழ்ந்ததுக்கான எல்லா சாத்தியங்களையும் இந்த காலம் உருவாக்கி கொடுக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என் கூட எப்பயும் இருக்கணும். நீங்கள் இருப்பீங்கன்னு ஜான்சன் சாருக்கு, மற்றவங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த படத்தில் குறிப்பாக வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ண அந்த ரெண்டு பேர் ரோகிணி மேடம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக டைரக்டர் வேலை வாங்கியிருக்கார்.
அவங்க யாரையாவது அவங்கள பாராட்டினோம்னா திரும்ப திரும்ப அவங்க வந்து சார் தான் சார் பண்ணி காட்டினதான் சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க யாருமே அந்த இதை எடுத்துக்கவே விரும்பலை. ஹீரோவும் அப்படி தான். அவருக்கு இந்த படம் மிக முக்கியமான படம், மிக முக்கியமான படம். அதே மாதிரி நீங்களும் பேசப்படுவீங்க, ரொம்ப பெருசாக வருவீங்க. எந்த சூழ்நிலையாவது என்னுடைய படங்கள்லையும் கரெக்டான படங்களில், கம்பெனி படங்களில், என்னுடைய படங்கள்லையும் சரியாக உங்களை பயன்படுத்துவேன் நான் அதை சொல்கிறேன். நன்றி, நன்றி. உத்தம வில்லன் வந்து பெரிய கண்டினியூவாக நல்ல கிட்ட படங்களாக இருக்கும்போது நாங்களும் அந்த படம் மிக முக்கியமான படமாக கமல் சார் கூட படம் பண்ணுறோங்கிற பெரிய ஒரு பேரா பேர் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அந்த படத்தை தொடங்கணும். எங்களுக்கு அது வந்து உண்மையிலேயே ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினது, நிஜம்தான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில படங்கள் கமலில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அந்த படம் ஒரு காரணமாக அமைஞ்சது. ஆனால் அது வந்து நான் கமல் சார் இன்வால்மெண்ட்டோடு அந்த படத்தை பண்ணார். இந்த படம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. நாங்கள் கேட்டு போன படம் வந்து பாவனாசம். அவர் பண்ண அந்த திருஷ்யம் படம் தான் போஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆக்சன் கதை சொன்னார், அதையும் அப்புறம் கைவிட்டுட்டு அந்த படத்தை பண்ணார். போஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் அவர் விரும்புகிற படத்தை அவர் எடுக்கட்டும் சொல்லி எடுக்கிறதுக்காக முழுமையாக நின்னோம். நான் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தேன்னு அவருக்கு தெரியும். அப்போ நம்ம கம்பெனியில் எவ்வளோ பெரிய மாபெரும் வந்து கண்டினியூவாக அந்த ஹிட்டில் இருந்தப்போ நான் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தா செஞ்சோம். அவர் இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் அந்த படத்துடைய நஷ்டத்துக்காகவும் ஈடு செய்கிறதுக்காக ஒரு படம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நட்பு தொடருது. ஒரு 4 மாதம் முடி மீட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மீட் பண்ணி ஒரு சரியான படம் அவர் அவங்களுக்கு பண்ணுவார்னு நான் நம்புகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்மளுக்கு கம்பெனியில் தான் வரும். திருப்பதி பிரதர்ஸ் இப்போ தொடங்கியாச்சுல்ல, அது அவங்களுக்கு தெரியல. அது தொடர்ந்து போவோம். இப்போ தான் பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. கண்டினியூவாக எல்லா பாசிட்டிவான விஷயங்களை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் செய்வார்னு நம்புகிறேன். பார்ப்போம். தேங்க்யூ ஜான்சன் சார், நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாருக்கும், நீங்கள் முழு மனசோட இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய இதே மாறும் நம்புகிறேன். ஒரு ஷோக்கு பிறகு திருப்பி உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.